என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா அப்புறம் பரமசம் வரல ராமசாமி வரல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. இந்த வாரத்துக்கான வாக்கெடுப்புக்காக நம்ம தலைமை எஸ்டிஆருடைய படங்கள்லாம் தெரிவு செய்யப்பட்டது. இந்த வாக்கெடுப்பை போடும் பொழுதே அதுல அழகா சொல்லியிருந்தேன், இந்த ட்ரிபிள் ஏ படத்தை எல்லாம் பத்தி கேட்க வேணாம் நண்பர்களே அப்படின்னு. அதையும் தாண்டி சில பேர், இல்ல அதையும் தாண்டி பல பேர் வந்து, ப்ரோ இந்த ட்ரிபிள் ஏ படத்தையும் ரோஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கதறி இருந்தாங்க. ஏன்பா ஆல்ரெடி அவங்களே படம் அப்படின்ற பேர்ல ரோஸ்ட் தான் எடுத்து வச்சிருக்காங்க, அதை போய் நான் எப்படி ரோஸ்ட் பண்றது, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா நண்பர்களே? அந்த படத்தை நீங்க வந்து ஒரு படம் அப்படின்னு பாத்திருந்தீங்கன்னா அது உங்க தப்பு. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்பூ ஃபிலிம், நீங்க வந்து அதை ஒரு ஸ்பூ ஃபிலிம் பாக்குற மாதிரி அந்த கண்ணோட்டத்துல பாத்திருந்தீங்க அப்படின்னா அந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். சோ இதுக்கு மேலையும் அதை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்த வாரத்துக்கான கண்டென்ட்டான ஈஸ்வரன், இது நம்மாலே, இந்த மாதிரியான படங்களோட எல்லாம் போட்டி போட்டு இந்த வார கண்டென்ட்டுக்காக தெரிவு செய்யப்பட்டது வந்தா ராஜாவா தான் வருவேன். அப்ப ஆரம்பிக்கலாங்களா? நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் ஒருத்தருடைய கமெண்ட்டை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சந்தோஷ் சுப்பிரமணியம் அப்படின்றவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, ஆதினா கிரிஞ்சி ஆல்வேஸ், சுந்தர்சி கிரிஞ்சி நவ்அடேஸ், எஸ்டிஆர் தலைமை வாச கிரிஞ்ச். நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக்? எஸ் சார், நான் வச்சுக்கிறேன். என்ன தலைவா, படத்தோட கதைய பொசுக்குன்னு மூணே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்ட. என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு சென்டிமெண்ட் பிளாக்மெயில் அப்படின்னு தான் சொல்லுவேன். புரியலையா? இதை தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு உணர்வு பூர்வமான கருப்பு அஞ்சல் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த தமிழ் படங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தை கடத்தி வச்சுட்டு நீ எனக்கு பணம் தரலன்னா நான் இந்த குடும்பத்தையே கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் சென்டிமெண்ட் பிளாக்மெயில். சோ இந்த கிரிஞ்சி கூட்டம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, படம் பாக்குற ஆடியன்ஸ் கிட்ட இந்த படத்துல ஒரு வீடு அப்படின்னு காட்டுறாங்க. அது வீடு கிடையாதுப்பா, விக்ரமன் சார் படம். அதுலயும் நாங்க சென்டிமெண்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சீன் எல்லாம் காட்டி இதுல நாங்க சென்டிமெண்ட் காட்டியிருக்கோம்ப்பா, எப்படியாவது அழுதுருங்கப்பா, இந்த படத்தை ஜெயிக்க வச்சு ஒரு நாலு நாள் ஓட்டிருங்கப்பா அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட் பிளாக்மெயில் பண்ணிருப்பாங்க. 20 வருஷமா மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கோம், தண்டிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, ஒரு தடவை படிச்சா என்ன? அது வேற ஒன்றும் கிடையாதுப்பா, நம்ம சுந்தர்சி இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த ஆம்பளை படம் எடுத்தார் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய டிலிட்டட் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் விஷால் சார் கிட்டயே போயிருக்காரு. அதுக்கு விஷால் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, சார் எப்படி சார் ஒரே ஸ்டோரியில ரெண்டு தடவை நடிக்கிறது, வேற யாரையாவது பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அமைச்சு வச்சுட்டாரு. ஹவு டேர் யூ, யார பத்தி என்ன கேள்வி கேட்கிற, இந்த தமிழ் சினிமாலேயே ஒரே கதையை 9 தடவை எடுத்து அதையும் ஓட்டி ஜெயிக்க வைக்கிற தைரியம் நம்மால சுந்தர்சிக்கு மட்டும்தான் இருக்குது, யார பத்தி என்ன கேட்கிற? சோ நம்மால என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த ஆம்பளை டிலீட்டட் ஃபுட்டேஜுக்கு தான் இப்ப விஷால் சார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா, அடுத்து எந்த ஆடப்பா வெட்டலாம் அப்படின்னு தேடி இருக்காரு. அப்பதான் ஒரு ஆடு சிக்குச்சு. இந்த படத்துல நம்ம தலைமை எஸ்டிஆர் கம்பேக் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே சோம்பு தூக்கி இருப்பாரு. என்னடா திடீர்னு என்ன நல்லவன் சொல்றீங்க, எனக்கே ஒரு மாதிரி புதுசா இருக்கு. பொறுக்கி பய, நீ ஒரு பொறுக்கிடா. சார் சோம்பே. யோ ரோஷன், நான் ரொம்ப கோபப்படுறேன்னு என்ன? அதுக்கு கோபம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. சோம்பு சோம்பே, எல்லாரும் செத்துக்கிறேன், செத்துக்க யார் இருக்கா? அட பேயில போவான், நீ புரோக்கரா நீ? சார் சோம்பே பேசாம நாமே என் படத்தில் நடிக்க கூடாது, ஷூட்டிங் டயத்துக்கு போடும் பாஸ் அப்படின்னு அது வேலைக்கு அவதியா? எக்ஸாக்ட்லி, யூ ஆர் ரைட். பேசாம நாமே என் படத்தில் நடிக்க கூடாது. யோ சாமி, ஒரு வீட்டை காட்டுவாங்க, அவ்வளவு சாப்பிடும் பொழுது, தூங்கும் பொழுது, பல்லு விளக்கும் போது கூட எப்ப பாரு ஃபுல் மேக்கப்போட ரெடி ஆகி தான் இருப்பாங்க பாருங்களேன். ஒன்றும் ஒரு அமைச்சர் ஏண்டா உங்ககிட்ட இந்த சீரியல் தோத்து பெருமை போலடா
அது சரி, அந்த ரெண்டு ஹீரோ இருப்பாங்க இந்த படத்துல, அவங்கள மட்டும் குளிச்சுட்டு துண்டோட வர சொல்லிட்டாரு. நம்ம இந்த படத்துல நான் ஒன்னு கண்டுபிடிச்சேங்க, அது என்ன தெரியுமா? இந்த படத்துல நம்ம தலைமை எஸ்டிஆர் இருக்கார் இல்லையா, அவருடைய பேர் வந்து ஆதி. ஆனா படம் முழுக்க அவர் ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனா இந்த ஆதி அப்படின்ற கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது மட்டும் நம்ம கிரிஞ்சி குழந்தை, ஓ சாரி, நம்ம ஆதினா இருக்கார் இல்லையா, அவரோட பேர் வரும். ஆதி நீங்க சைலண்டா இருந்ததான பாத்துருக்கீங்க. ஒருவேளை ஆதினாக்கு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கேரக்டர் நேம் ஆதி அப்படின்னு வச்சிருப்பாங்களா, அப்படி இல்லாட்டி கேரக்டர் நேம் ஆதி அப்படின்றதால ஆதினாவை மியூசிக் போட கூப்பிட்டுருப்பாங்களா? ஒரே குழப்பமா இருக்குது இல்ல. இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லியே ஆகணும் மக்களே, அது என்ன அப்படின்னா, நம்ம ஆதினா இருக்கார் இல்லையா, அவரோட மியூசிக்க இந்த படத்துல மட்டும் இல்லைங்க, எல்லா படத்துலயுமே அவருடைய பாட்டை கேட்டோம் அப்படின்னா இந்த பாட்டை அவருடைய பாடல்கள்லயே எங்கேயோ கேட்டா மாதிரியே எனக்கு தோணுது. உங்களுக்கும் தோணிருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துடைய கதைய சிம்பிளா ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா, தன்னோட சின்ன வயசுல கோவிச்சுக்கிட்டு போன அத்தைய எஸ்டிஆர் போய் அவருடைய வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்தாரா இல்லையா அப்படின்றதுதான் கதை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி கோவிச்சுக்கிட்டு போன அத்தைய கூட்டிட்டு வர போன எஸ்டிஆர் அத்தை பொண்ண எப்படி கரெக்ட் பண்ணாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி சின்ன வயசுல கோவிச்சுட்டு போன அத்தைய கூட்டிட்டு வர போன எஸ்டிஆர் அத்தையோட முத பொண்ணுக்கு கல்யாணம் கட்டி வச்சு ரெண்டாவது அத்தை பொண்ணை தான் எப்படி கரெக்ட் பண்ணாரு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். போங்கப்பா, எப்படி பார்த்தாலும் இது ஆம்பளை பட கதை தான் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, நான் தான் முதல்லயே சொன்னேன்ல, ஆம்பளை பட டிலீட்டட் ஃபுட்டேஜை வச்சு தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. நம்பாட்டி இந்த சீனை பாருங்க. என்ன பார்த்தேன் கிளம்பி போயிடுறாங்க. ஒண்ணுல பாஸ், வாங்க எடு வண்டிய. என்னன்னு தெரியலையே. இதுல இதை விட பெரிய காமெடி ஒன்று இருக்குதுங்க, அது என்ன தெரியுமா? இந்த நம்ம பயணங்கள்லாம் டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, காசு இருந்தா எதை வேணாலும் வாங்கிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த லைனுக்கான மீனிங் மட்டும் இது வரைக்குமே புரியல. ஆனா இந்த படம் பார்த்த பிறகு தான் அந்த காசு இருந்தா எதை வேணாலும் வாங்கிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான மீனிங்கே புரிஞ்சது. இந்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எஸ்டிஆர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஏர்போர்ட்ல இறங்குவாரு. அங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயபுள்ள அதோட ஆடி கார் எடுத்துட்டு கிளம்ப போகும். அவனை பிடிச்சி இனிமே இந்த ஆடி கார் என்னது, இதுக்கான காசை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஆர் கிளம்பி போயிடுவாரு. அவர் கூடவே வந்த எடுப்புடிங்கெல்லாம் இதே மாதிரி இன்னொரு காரை அங்கேயே வாங்கிட்டு கூட கிளம்பி போகுங்க. பாஸ் பாஸ், எக்ஸ்கியூஸ் மீ, மை கார் என்னோடது. From now onwards it's my car. என்னோடது. எப்படி? ரஷன். ஏய், மை கார், 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 போலீஸ். ஏய், ஏய். கார் என்னவல்ல? 80 lakhs. 3 times more. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் காய்கறி வாங்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல ஒரு அண்ணாச்சி கடையே வச்சிருப்பாரு. என்ன வேணும்னு அவங்களுக்கே தெரியாது.
என் பவர் ஸ்டேட் வரைக்கும் தான், அவர் பவர் சென்ட்ரல் வரைக்கும். டெல்லியில இருந்து பேசுறானுங்க. யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? இதை விட பெரிய குடும்பம் இருக்குது. கிளைமேக்ஸ் போர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த ரயில்வே ஸ்டேஷனையுமே விலக்கி வாங்கிடுறாரு. மக்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து வெளியே அனுப்பிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனையே விலக்கி வாங்கிறாரு. அங்க ஒரு டயலாக் வேற பேசுறாரு, அது என்ன அப்படின்னா, ஓட்டுக்கே காசு வாங்கின ஊரியா இது. இன்னும் அஞ்சு நிமிஷத்துல இங்க ஒரு ஆள் இருக்க கூடாது, மொத்த ஸ்டேஷனும் நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும். உடனே இப்ப எப்படி பாஸ்? ஸ்டேஷன் மாஸ்டர், மினிஸ்டர், சிஎம், பிஎம் யார்கிட்ட பேசணுமா பேசு. ஜனங்களே, ஓட்டுக்கே இங்க நோட்டு. கும்மால கதை உண்ணுது அப்படின்னா என்ன வேணாலும் உருட்டுவீங்களாடா. இப்ப நாங்க இந்த கதையை கொஞ்சம் ரிவர்ஸ்ல யோசிச்சு பார்ப்போம். படத்தோட ஆரம்பத்துல நம்ம எஸ்டிஆர் அவர்கள் ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாரு. அங்க பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய மாமாவான, அதாவது அவருடைய அத்தைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடிய மாமாவான பிரபு சார் அங்க வந்து வருவாரு. அதாவது கோ இன்சிடண்டா வராரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா, பிரபு சாருக்கு வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அப்புறம் அவரை ஃபாலோ பண்ணி நம்ம எஸ்டிஆர் வந்து போற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்ப நம்ம பிரபு சார் அங்க வந்து கோ இன்சிடண்டா வரல அப்படின்னு வச்சுக்கோமே, நம்ம எஸ்டிஆர் என்ன சொல்லிட்டு அத்தை வீட்டுக்கு போயிருப்பாரு? சரி, இதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம எஸ்டிஆர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பிரபு சார் அவர்களை ஃபாலோ பண்ணி போறாரு. அப்படி ஃபாலோ பண்ணி போகும் பொழுது கோ இன்சிடென்டா பிரபு சார் அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. அவரையும் நம்ம எஸ்டிஆர் காப்பாத்திடுறாரு. இதனால அவருக்கு வந்து ஒரு நட்பெயர் கிடைக்குது. இதை வச்சு அவர் அவருடைய அத்தை வீட்டுக்குள்ள போயிடுறாரு. இப்ப கோ இன்சிடென்டா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரல அப்படின்னு வச்சுக்கோமே, எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எஸ்டிஆர் அவர்கள் அவருடைய அத்தை வீட்டுக்கு போயிருப்பாரு? சரி, இதையும் விட்டுருவோம். நம்ம பிரபு சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்ம எஸ்டிஆரை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு. உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவர் எப்படி பதில் சொல்றாரு அப்படின்றத நீங்களே பாருங்க. உன் பேர் என்ன தம்பி? பேர் ராஜா. இப்போ இதெல்லாம் நடந்திருக்கல அப்படின்னா, நம்ம தலைவன் கிட்ட உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டோம்னா, அவர் என்ன சொல்லியிருப்பாரு? என் பேர் ஆதி, நான் உன்னை கூட்டி போய் எங்க தாத்தன் கிட்ட காட்டுவேன் பாரடி அப்படின்னு எஸ்டிஆர் சொல்ல, இதுக்கு ரம்யா கிருஷ்ணன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தொடப்பகட்ட பிஞ்சுரு நாயே, உன்னைத்தான் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, அப்புறம் எதுக்குடா வந்த அப்படின்னு மண்டமேலேயே ரெண்டு வச்சு அனுப்பியிருப்பாங்க. அதோட படமும் முடிஞ்சிருக்கும், நம்மளும் நிம்மதியா இருந்திருக்கலாம். ஆட இது என்னப்பா பிரமாதம் அப்படின்ற மாதிரி இன்டர்வலுக்கு பிறகு இந்த கதையை காணோம் அப்படின்னு கார் எடுத்துட்டு காரக்குடி பக்கம் போவாங்க. கடைசி வரைக்கும் நம்ம தலைவன் ஒண்டி கட்டையாவே இருந்திருக்கணும் அப்படித்தானே? அதை தாண்டா நானும் சொல்றேன், இந்த படம் ஒரு கோ இன்சிடென்ட். உனக்கு 120 ரூபா டிக்கெட்டுக்கு வாங்கி அந்த டிக்கெட்டை கிழிச்சு தியேட்டருக்குள்ள அனுப்புறதுக்கு தியேட்டருக்கு வெளியே ஒருத்தன் நிக்கிறான்ல, அப்புறம் ஏன் அந்த படம் கிரிஞ்சின்னு சொல்றதுக்கு யாருமே இல்ல? இந்த முக்க இன்சிடென்ட்லாம் எப்படி வருது? கோஇன்சிடென்ட். இப்ப நீங்க கேட்கலாம், ப்ரோ சிறப்பு வருவல் அப்படின்னு ஒரு சேனல் திறந்து இனி வரப்போற ரோஸ்ட் எல்லாம் அதுல தான் வரப்போகுது அப்படின்னு பில்டப் எல்லாம் கொடுத்தீங்களே, அது என்னாச்சு? ஏன் இந்த வீடியோவை இந்த சேனல்ல போட்டிருக்கீங்க அப்படின்லாம் கேட்கலாம். நாங்க அந்த சேனலுக்காக, அதாவது சிறப்பு வருவல் சேனலுக்காக, ஒரு புது வாய்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். நான் இந்த சேனலை திறந்தப்ப எப்படி என்ன கழுவி ஊத்தி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அவரையும் கழுவி ஊத்தி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பிரான்ஸ். ஸோ மறக்காம அந்த சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வாரம் அடுத்த ஒரு முக்கியமான படத்தோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.